மகாபாரதத்தில் துரியோதரனை வில்லனாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் துரியோதரன் கிட்டையும் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். துரியோதரனுக்கும் கர்ணனுக்கும் இருந்த நட்பு எவ்வளவு சிறந்தது என்று இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவியானா கனகராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மகாபாரதத்தில் ஒரு பகுதியான சிறந்த நட்பிற்கு அடையாளமான துரியோதரன் மற்றும் கர்ணனுடைய கதை. இந்த கதையை நீங்கள் கேட்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை கர்ணனும் துரியோதனோட மனைவி பானுமதியும் பகடை விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாட்டில் அடுத்தடுத்து கர்ணனே வெற்றி பெற்றுட்டு இருக்கான், பானுமதி தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் துரியோதனன் தனது மனைவியோட அறைக்கு வரான். இதனை கண்ட பானுமதி அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் நிமித்தமாக எழுந்திரிச்சு நிற்கிறாள். என்ன ஆனால் தோல்வி அடைஞ்சதுனால தப்பி சொல்கிற பார்க்குறா அப்படின்னு நினச்ச கர்ணன் அவளுடைய முத்துக்கள் பதிச்ச அந்த துணியை பிடிச்சி இழுக்கிறான். கர்ணனோட பலமிக்க கையினால் அந்த துணி இழுத்ததுனாலையும் என்னமோ அதில் பதிஞ்சு இந்த முத்துக்கள் எல்லாமே கீழே அருந்து விழுது. இதனால் ராணிக்கு ரொம்ப திகைப்பாயிருச்சு. அவளுக்கு என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுனே தெரில. கர்ணன் செஞ்ச இத்தகைய செயலால் தன்னுடைய கணவன் தன்னை தப்பாக நினச்சிருவானோ அப்படின்னு நினச்சி பயப்படுறா. அவளுடைய பதட்டத்தை பார்த்த கர்ணனுக்கும் ஏதோ தவறாகப்பட பின்னாடி திரும்பி பார்க்குற அங்கே துரியோதரன் நிற்கிறான். அவனுக்கு வார்த்தைகளே வள நிலை குலைந்து போனான் கர்ணன். அரசவையில் தனது நண்பரோட மனைவி கிட்ட பகடை விளையாடுறது போனதும் இல்லாமல் அவளுடைய ஆடையை பிடிச்சு இழுத்து பானுமதியோட நற்பெயரை களங்கப்படுத்தி விட்டோமே அப்படின்னு திகைப்பில் நிற்கிறான் கர்ணன். பானுமதியும் கர்ணனும் இருவரும் துரியோதரோட கண்ணை பார்க்க முடியாமல் தவிச்சு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் துரியோதரன் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறான். அது என்னன்னா, நான் முத்துக்களை மட்டும்தான் எடுக்கணுமா அல்லது அவற்றை கோத்தும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். இந்த ஒரு செயல் ஒரு பெருமை மிக்க செயலாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. தன்னுடைய மனைவியிற்காகட்டும் தன்னுடைய நண்பனுக்காகட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை அந்த இடத்துல துரியோதரன் இழக்கலை. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், எந்த ஒரு தருணத்திலும் உறவுகள் மத்தியில் நம்பிக்கை வேண்டும் என்பது தான். இதனால தாங்க சிறந்த நட்பிற்கான அடையாளமாக துரியோதரனும் கர்ணனும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இது மகாபாரதத்தின் கதை சிறந்த நட்பு.